அழைக்கிறான் மாதவன். வணக்கம் திருமாறன் அண்ணா. நான் வந்து திரி தேவதை மந்திரம் நான் சொல்லிட்டு தான் வரேன். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண தேவதை தான். இப்போ வந்து சம்டைம்ஸ் எப்போ எப்போ எல்லாம் ஞாபகம் வருதோ, சம்டைம்ஸ் ஈவினிங் நைட் அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றேன். நிறைய சேஞ்சஸ் தெரியுது. அந்த சொன்ன நாளே எனக்குள்ளேயே பல மாற்றங்கள். ஸோ அதுக்கு அந்த மந்திரத்தை பற்றி சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மனம் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டுச்சுன்னா அதை பண்ணுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இப்போ நான்வெஜ் வந்து நான் சாப்பிடாமல் இருக்கேன், பட் நான்வெஜ்ஜோட தூண்டுதல் வந்து இந்த மனம் ஏற்படுத்துது, அப்போ அதை நான் சாப்பிட்டு தீர்க்கிறது தானே கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறீங்க. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மனம் எழுப்பக்கூடிய ஒரு ஒரு செயல்களையும் நீங்கள் செஞ்சால் சந்தோஷமாக இருப்பீங்களா இல்லை துக்கமாக இருப்பீங்களான்னு நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போது மனம் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுன்னு சொல்லி சொல்லுது. அந்த விஷயத்தை போய் நீங்கள் பண்ணிடுறீங்க. பண்ணது உடனே உங்களுக்கு மேபி சந்தோஷம் கிடைக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகும்போது, அது சந்தோஷத்தை கொடுக்குதா துக்கத்தை கொடுக்குதான்னு பார்த்தா அப்போதைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தை கொடுத்துருக்கும். அப்போது இங்கே ரெண்டு மனம் இருக்குது, பக்குவப்பட்ட மனம், பக்குவப்படாத மனம். அப்போ பக்குவப்பட்ட மனம் உங்களோட குருன்னு சொல்லி சொல்கிறாங்க, பக்குவப்படாத மனம் உங்களோட எதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதான் சத்ரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது பக்குவப்பட்ட மனம் குரு, பக்குவப்படாத மனம் சத்ரு. அப்போ அந்த பக்குவப்படாத மனம் ஒரு ஒரு விஷயத்தையும் கேட்டு உங்களை ஒரு ஒரு விஷயத்தையும் கொண்டு போய் லாக் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் போய் லாக் ஆகிட்டு இருக்கிறீங்க. மனம் ஒரு விஷயத்தை கேட்குதுன்றதுக்காக நீங்கள் போய் பண்ணிடுறீங்க. பண்ண உடனே அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. இப்போது மனம் சொல்லக்கூடிய விஷயமும் அறிவு சொல்லக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் பிரித்து பார்க்க தெரியணும். இப்போ வண்டியில் போயிட்டுருக்கிறீங்க, மொபைல் ஃபோன் உங்கள் பாக்கெட்டில் இருக்குது, டூ வீலரில் போயிட்டுருக்கீங்க, மொபைல் ஃபோன் உங்கள் பாக்கெட்டில் இருக்குது. அறிவு என்ன சொல்லுது அப்படின்னா, பாக்கெட் கொஞ்சம் லூஸாக இருக்குது, எடுத்து நீ வந்து சேஃபாக உன்னோட பேக்கில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அறிவு சொல்லுது. அப்போ என்னென்னா, கீழே விழுந்துச்சுன்னா மொபைல் ஃபோன் மேபி தொலைஞ்சிரும் இல்லை உடஞ்சிரும் அப்படின்றக்காக அறிவு சொல்லுது. அப்போ உடனே மனம் என்ன பண்ணு, செருவிடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிப்போம். இந்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எது சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனம் சொல்லுது. அறிவு வந்து நல்லா அதை புஷ் பண்ணிகிட்டே இருக்கும், எடுத்துவே எடுத்துவே எடுத்துவிட்டு பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டுருக்கிறது இந்த மனம். அப்போ நீங்கள் இதே மாதிரி பல இடத்துல வாட்ச் பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பார்த்துக்கலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம செய்யாமல் விட்டுருப்போம். சே, அப்பயே பண்ணலான்னு நினச்சேன், கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய இடத்துல நம்மளுக்கே வந்து நிகழ்ந்திருக்கும், அப்பயே அதை நான் பண்ணணும்னு நினச்சேன், நான் பண்ணாமட்டேன், பண்ணியிருந்திருக்கணும் அதை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ என்னென்னா, உங்களுக்கு அந்த இடத்துல அறிவு சொல்லியிருக்கு, அதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆனால் மனம் என்ன பண்ணியிருக்கு, அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கு. ஒரு ஹோட்டல் போகிறீங்க, நைட்டு இந்த டிஷ்ஷை சாப்பிடாதுன்னு சொல்லி உங்களோட அறிவு சொல்லும். இதை பார்த்த உடனே இது உனக்கு வந்து உடம்புக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி உங்கள் அறிவு சொல்லுது. சொல்லும்போது உங்கள் மனம் என்ன பண்ணுது, இருந்தாலும் இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும், பரவாயில்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த மனம் சொல்கிறதுனால அதை நீங்கள் சாப்பிட்ருவீங்க. சாப்பிட்ட உடனே நைட் ஃபுட் பாய்சன் ஆகும், காலையில் உங்களால் வந்து பெரிய லெவல் டைஜஸ்ட் ஆகாதனால உடல் பிரச்சனையை கொடுக்கும், அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். அது ஒரு 1 வீக் நீடிக்கும். சே, அப்பயே இதை சாப்பிட வேணாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போது நீங்கள் இதை பிரித்து பார்த்து பகுத்தறிய கற்றுக்கணும். அது எது சொல்லுது அப்படின்றதும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணணும். அப்போ இதே மாதிரி தான் நிறைய பேர் சிகரெட் அடிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களா இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்கன்னா, இதோட நான் அதை விட்டுருவேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் திரும்பவும் அதை தொடங்குவாங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிவு சொல்லுது இதை நீ சாப்பிட்ட அப்படின்னா, இதை நீ வந்து ஸ்மோக் பண்ண அப்படின்னா உனக்கு பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக கொடுக்குது, அதனால் விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே அறிவு சொன்ன உடனே ஆமாம் இல்லை கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அடுத்து மனம் என்ன பண்ணுது, பரவாயில்ல விட பார்த்துக்கலாம், என்ன இந்த ஒரு வாட்டி தானே அப்படின்னு சொல்லி அந்த மனம் சொல்லும்போது திரும்பவும் அதுக்குள்ளே நம்ம போக ஆரம்பிக்கிறோம். அப்போ அது போக ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கும். அப்போ இது எப்போ நிகழும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல விழிப்புணர்வு நிலையில் இருக்கும்போது தான் நிகழும். எது சொல்லுது அப்படின்றத நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணணும். இப்போது ஒரு செயல், அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேன், இது எது இது எது சொல்லுது அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, இப்போது கத்தி ஒரு இடத்துல இருக்குது, அந்த கத்திக்கு கீழே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறார். இப்போ அந்த கத்தி மேலேருந்து கீழே விழுந்துற போது எடுத்து வை அப்படின்னு சொல்லி நம்ம அறிவு சொல்லுது. ஏன்னா அவர் மேலே விழுந்துற போது அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது மனம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வைக்காமல் இருப்பீங்களா? ஏன்னா அந்த இடத்துல ஒரு செயல் நடந்துச்சுன்னா நிச்சயமாக ஒருத்தருக்கு பிரச்சனையை கொடுக்குது. அப்போ அறிவு என்ன சொல்லுது, உங்களை வந்து அந்த இடத்துல வந்து தூண்டி விடுது, அதை எடுத்து அது ஓரமாக வை அப்படின்ட்டு. அப்போ அதை நீங்கள் பண்ணணும். இப்போ இதுவே வந்து கத்தி எடுத்து அவங்க கையை லைட்டாக கிளி அப்படின்றது இந்த மனம் சொல்லுது. ஏன்னா பக்குவப்படாத மனம்ன்றனால இது எப்படிலாம் குதர்க்கமாகலாம் யோசிக்கும். அப்போ அதை எடுத்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அதை நீங்கள் போய் பண்ணுவீங்களா? மனம் தானே ஆசைப்பட்டுச்சு, அதை பண்ணுவீங்களா? நிச்சயமாக பண்ண மாட்டோம். அப்போ நம்மளுக்கே தெரியும் எந்த விஷயத்தை பண்ணணும் எந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் போய் ஒரு ஒரு விஷயத்துலையும் மாட்டிக்காமல் மனம் சொல்லக்கூடியது எது, அறிவு சொல்லக்கூடியது எதுன்னு பகுத்து பார்த்து அறிய கற்றுக்கணும். அப்போ அந்த மனதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அறிவு கூட மெர்ச் பண்ணிக்கணும்.
அப்போ அதனாலதான் வந்து இந்த ஞானிகள் எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா பக்குவப்பட்டு இருப்பாங்க. அப்ப பக்குவப்பட்ட மனம் குருவா மாறிடும். அப்ப அதுவே வந்து உங்களை கைட் பண்ணும். அப்போ இந்த அறிவும் மனமும் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும். இப்ப ரெண்டு பேர் தனித்தனியா இருக்கும்போது அறிவு மனம் தனித்தனியா இருக்கும்போது இது ஒரு கோட்டில் பயணிக்கும் இது ஒரு கோட்டில் பயணிக்கும் போது உங்களுக்கு எதுல போறதுன்னே தெரியாது. அப்போ நீங்க அறிவின் படி நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது பகுத்து பார்த்து நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரெண்டுமே மெர்ஜ் ஆகிடும். கான்சியஸ்னஸாக இருக்கும்போது ரொம்ப மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் நகர்ந்து போகலாம். அதனால தான் வந்து விழிப்புணர்வு நிலையில் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது மனம் கேட்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் பக்குவப்படாததுக்கு முன்னாடி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனையை தான் கொடுக்கும். நான்வெஜ் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஆசைப்படுது, மனம் ஆசைப்படுது, மனம் சொல்லுது. ஆனால் நம்மளுக்கே தெரியும் சார் என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் வந்து பேசுவாங்க. எது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பேசுவாங்க. அப்போ அந்த அறிவு சொல்லுது அது ஒரு உயிர் அதை கொல்லாத அப்படின்னு சொல்லி அறிவு சொல்லுது. ஆனால் மனம் ஆசைப்பட்டுச்சுங்க இருந்தாலும் எனக்கு அந்த டேஸ்ட் தேவைப்படுதுன்றதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா அது வேண்டான்னு தான் அதிக பர்சன்டேஜ் சொல்லியிருக்கு. ஆனால் அதை நம்ம கேட்குறது கிடையாது. இப்படி ஒரு ஒரு நேரத்துலையும் ஒரு ஒரு கனப்பொழுதும் நீங்கள் அதை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த அறிவு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வழி நடத்துது, சூப்பராக வழி நடத்துது. ஆனால் அந்த மனம் சொல்லக்கூடிய விஷயத்தில் போய் நம்ம மாட்டிக்கிறதுனால நம்மளை சுற்றி அனைத்து விஷயங்களும் பிரச்சனைகளாகவே வந்து சேருது. அப்போ நம்மளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் யார் காரணம் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக நம்ம தான் காரணமாக இருப்போம். தீதும் நன்றும் பிறத்தரவாராதான். அப்போது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அப்போது அந்த மனதை பக்குவப்படுத்தி எப்படி நடக்கணுன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது வராது. அதை பற்றி தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஜாதகம் என்பதே எப்போ வேலை செய்யாமல் போகும் அப்படின்னா ஒரு எண்ணங்களை கொடுக்கும். அந்த எண்ணங்களை நீங்கள் எப்படி செயல்படுத்துறீங்க அப்படின்றத வச்சு தான் இந்த உங்களோட கர்மா என்பது தீர்மானிக்கப்படுது. அப்போ மகான்களுக்கு ஏன் பெரிய லெவலில் வேலை செய்கிறதில்ல ஜாதகம் அப்படின்னா அவங்க வருது எண்ணங்கள் வருது அவங்க வாடகை அமைதியாக தான் இருக்காங்க. எதுவுமே பெரிய லெவலில் செயல்கள் பண்ணுறதில்ல. செயல்கள் பண்ணாததுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு பெரிய லெவலில் எதுவுமே பாதிக்கிறது கிடையாது. நம்மளுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்த உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எண்ணத்தை போய் அப்படியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். அவனை எடுத்து குத்து அப்படின்னா அதை எடுத்து குத்திடுறானுங்க குடிச்சிட்டு. அப்போது மனம் என்ன சொல்லுது அவனை போய் கேள்வி கேளு அன்றைக்கி அவன் எப்படி ஒன்றை திட்டலாம் அவன் எப்படி ஒன்று அவ்வளோ கேவலமாக பேசலாம் அப்படின்னா போயிட்டு உடனே நம்ம வந்து அதை செயல்படுத்திடுறோம். உடனே கோபத்தை காமிச்சிடுறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே மனம் சொல்லுதா அறிவு சொல்லுதான்றதை வாட்ச் பண்ணி நீங்கள் நடக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது இருக்காதுன்றதை தெரிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.